அத்தானியனும் அரசியலில் வெற்றி பெற முடியும் என்பதை திருத்துறைப்பூண்டி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மாரிமுத்து நிரூபித்து காட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் களமிறங்கிய இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் க. மாரிமுத்து தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சுரேஷ்குமாரை விட சுமார் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளார். கோட்டூர் ஒன்றியம் காடுவாக்குடி கிராமத்தைச் சேர்ந்த 49 வயதான மாரிமுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார். 13 ஆண்டு காலமாக கோட்டூர் ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வரும் இவர் விவசாயிகள் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை முன்னிறுத்தி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர். பிகாம் பட்டதாரியான மாரிமுத்து விவசாயம் செய்து வருகிறார். இவரது குடும்பத்தினர் அனைவருமே விவசாய கூலி தொழிலாளர்களாக உள்ளனர். என்றளவும் இவரது மனைவி ஜெயசுதா விவசாய கூலி வேலைக்கு சென்று வருகிறார். யாரிடமும் அதிர்ந்து பேசாத குணமுடையவர். வயது வித்தியாசமின்றி அனைவரிடமும் பணிவாக பழகும் குணாம்சம் கொண்டவர் என மாரிமுத்துவை அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். மாரிமுத்து தனது வேட்பு மனுவில் குடிசை வீடு, 58,000 ரூபாய் கட்சி பணம், மனைவியிடம் சேமிப்பாக 1,000 ரூபாய், 3 சவரன் தங்கச்சையின் 66 சென்ட் நிலம் உட்பட 3,00,000 ரூபாய் சொத்து இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இவரை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்த அதிமுக வேட்பாளர் சுரேஷ்குமார் தனது சொத்து மதிப்பு 20 கோடி ரூபாய்க்கு மேல் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தார். குடிசை வீட்டிலிருந்து சட்டமன்றத்திற்குள் நுழைய இருக்கும் மாரிமுத்துவின் வெற்றி வெகுஜன மக்களின் வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. சட்டமன்றத்தில் திருத்துறைப்பூண்டி மக்களின் குரலாக ஒலிப்பேன் என்று மாரிமுத்து தெரிவிக்கிறார். விவசாயிகள் நலன், விவசாய தொழிலாளர்கள் நலன், வணிகர்களின் நலன், ஏழை எளிய மக்களின் நலனை தீர்ப்பதற்கு அவர்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவதற்கு சட்டமன்றத்தில் தம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எடுத்து சொல்லி நிறைவேற்றுவேன். எங்கள் வீட்டுக்காரவங்க இந்த கட்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க. நல்லா அதிக ஓட்டில் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த ஊர் மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க இந்த ஊருக்கு நல்லது செய்வாங்க, அந்த திருத்துறைப்பூண்டி தொகுதி மக்களுக்கும் நல்லது செய்வாங்க. அவங்க என்ன கோரிக்கை கொடுத்துருக்காங்களோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. பணம் அதிகார பலம் இல்லாமல் வறுமையிலும் அரசியலில் வெற்றி பெற முடியும் என்பதை மாரிமுத்து சாதித்து காட்டியதுடன் அரசியலுக்கு வர நினைக்கும் சாமானிய இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக உருவெடுத்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில் குமரன். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அமையவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்றம் சர்வ கட்சிகளின் சங்கமமாக உருவெடுத்திருக்கிறது. திமுக அதிமுக உட்பட 13 கட்சிகளின் நேரடி மற்றும் மறைமுக பிரதிநிதிகள் அலங்கரிக்க உள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. 2016 ஆண்டில் அமைந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதிமுக, திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய 4 கட்சிகளின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகளை இடம்பெற்றிருந்தனர். கொங்கு இளைஞர் பேரவை, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை ஆகிய 3 அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். அதன் பிறகு ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் சுயேச்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த வகையில் 2016 ஆண்டு சட்டமன்றம் 8 கட்சிகளின் பிரதிநிதிகளை மட்டுமே கொண்டிருந்தது. இடதுசாரிகளின் குரல் ஒலிக்காத சட்டமன்றம் என்று ஆதங்கப்பட்டார் அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதி. அதேபோல பாமக, மதிமுக, தேமுதிக, விசிக, பாஜக என தமிழகத்தின் முக்கிய கட்சிகளின் பிரதிநிதித்துவமும் இருக்கவில்லை. ஆனால் தற்போது அமைந்திருக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் நேரடி மறைமுக பிரதிநிதிகள் இடம்பெற்றுள்ளனர். திமுக, அதிமுக என்கின்ற பிரதான கட்சிகளை தாண்டி காங்கிரஸ், பாமக, விசிக, பாஜக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, புரட்சி பாரதம் என மொத்தம் 13 கட்சிகளின் பிரதிநிதிகளை கொண்ட சட்டமன்றமாக தமிழக சட்டசபை உருவெடுத்துள்ளது. இவர்களில் மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய 3 கட்சிகளின் உறுப்பினர்களும் உதயசூரியன் சின்னத்திலும், புரட்சி பாரதம் கட்சியின் உறுப்பினரான ஜெகன்மூர்த்தி இரட்டை இலை சின்னத்திலும் வெற்றி பெற்றுள்ளனர். அந்த வகையில் தற்போதைய தமிழ்நாடு சட்டமன்றம் சர்வ கட்சிகளின் சங்கமமாக உருவெடுத்துள்ளது.
சித்தாந்த ரீதியாக பார்த்தால் திராவிடம், இந்திய தேசியம், இந்துத்துவம், இடதுசாரி, தமிழ் தேசியம், தலித்தியம் என பல சித்தாந்தங்களுக்கும் இடமளிக்கும் சட்டமன்றமாகவும் இந்த சட்டசபை உருவெடுத்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல.